வணக்கம். ஐஸ் பிரியாணி சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பை தான் அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன், 250 ml கப்பு. இது வந்து ஒரு கப்புன்னு சொல்லுவாங்க. இதால 3 பங்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 1 பங்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 4 கப் இதால அளவு வரும். 4 to 1 உளுந்து, இதால 1 கப் உளுந்து எடுத்து போட்டிருக்கேன். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த அரிசிய ஒரு 4 to 5 முறை நல்லா கழுவிட்டு 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப இந்த அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் மாவு அரைக்க போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்ல 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து ஆட்டினீங்கன்னா மாவு நல்லா வரும், இட்லி தோசையும் மிருதுவா இருக்கும். நீங்க தண்ணியில ஊற வைக்கும் போது நீங்க எந்த தண்ணி கிரைண்டர்ல மாவு அரைக்கும் போது சேர்த்தீங்களோ அந்த தண்ணி ஊத்தியே ஊற வைங்க. ஏன்னா இப்ப இதுல இருக்க எந்த தண்ணியும் நான் கீழே வடிகட்ட போறது கிடையாது, இது அப்படியே சேர்த்துதான் நம்ம இப்ப மாவு அரைக்க போறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி அரிசி ரெண்டையுமே சேர்த்து கிரைண்டர்ல போட்டுங்க. ஃபர்ஸ்ட் இந்த அரிசி தனியா ஆட்டி முடிட்டோம், அடுத்தது உளுந்து போடலாம். பாருங்க அரிசி ஆட்டி முடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப மாவு நைஸாவும் இல்லாம ரவை மாதிரியும் இல்லாம இடைப்பட்ட ஒரு பதம். இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு இட்லியோ தோசையோ மிருதுவா வரும். அரிசி ஆட்டும் போது ரொம்ப தண்ணியா ஆட்டிட வேண்டாம். இப்ப கிரைண்டர்ல உளுந்து ஓடிட்டு இருக்கு. உளுந்து வெந்தயமும் நான் சேர்த்தே இதுல போட்டுட்டேன். இதுக்கு வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டுங்க. ரொம்ப தண்ணி முதல்லயே ஊத்திட்டீங்கன்னா உளுந்துக்கு மாவு காணாது. பாருங்க உளுந்து நல்லா மசிஞ்சிருச்சு, மாவு நல்லா காணிருக்குங்க. பாருங்க ஒரு வெண்ண மாதிரி இருக்கு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அரிசியும் உளுந்தையும் நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இதுல உப்பு போட்டு நம்ம கரைச்சு வச்சிடலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன், நீங்க தூள் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இத போட்டு இப்ப நம்ம கரைக்கலாம். மாவு கரைக்கும் போது நல்லா அடிச்சு கலக்குங்க, அப்பதான் நம்ம காற்று எல்லாம் உள்ள புகுந்து நம்மளோட இட்லி ரொம்ப சாஃப்டா எழும்பி வரும். பாருங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கலந்தாச்சு. இப்ப இது வந்து நல்லா புளிக்கிட்டோம். மாவு ஆட்டி வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆச்சுங்க. இது புளிச்சிருச்சான்னு நம்ம பாக்கலாம். பாருங்க மாவு நல்லா எலும்பி இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த மாவை நீங்க இப்ப கிளறும் போது ரொம்ப போட்டு உள்ள அழுத்தம் கொடுத்து கிளறிட வேண்டாம், மிதமா பொறுமையா கிளறுங்க. அப்பதான் இதுக்குள்ள இருக்க அந்த காற்று குமிழிகள் எல்லாம் அப்படியே இருந்து நம்ம இட்லி ஊத்தும் போது அந்த இட்லி எழும்பி வரும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டுக்கிறதுனால 3 நாள் அதிகபட்சமாக அது வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது டக்குன்னு பாத்தீங்கன்னா புளிச்சு போயிடும். ரொம்ப நம்ம ஸ்டோர் பண்ணாம அப்பப்ப ஆட்டி பண்ணினீங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. தோசை ஊத்துறதுக்கு பாத்திரத்துல கொஞ்சமா எடுத்திருக்கேன். இந்த மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் மிதமா ஊத்திக்கங்க. மாவு இந்த அளவுக்கு தண்ணி பதமா இருந்தா போதுமானது. கல்லு சூடாயிடுச்சு. இட்லி ஊத்துறதுக்கு நான் மாவை வந்து தண்ணியாலாம் எதுவும் கரைக்கல, இருந்த கெட்டி பதத்திலேயே தான் ஊத்திருக்கேன். நீங்க குக்கர் இட்லி பிளேட்லயும் இந்த இட்லி ஊத்துனீங்கன்னா நல்லா வரும். இப்ப இந்த இட்லி வெந்துருச்சு. இந்த மினி இட்லி பிளேட்ல ஊத்துன இட்லி நல்லா வெந்துருச்சு. இது நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவுங்க. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி தோசை எல்லாம் தயாராயிடுச்சுங்க. இட்லி நல்லா சாஃப்டா இருக்கு, பார்த்தாவே தெரியும். நீங்க சாதாரணமான இட்லி தட்டில் ஊத்தி எடுத்தாலும் குக்கர் இட்லி தட்டில் ஊத்தி எடுத்தாலும் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. தோசையும் அதே மாதிரி நல்ல மொறுமொறுப்பா வரும். இப்போ நான் இதை சாம்பார் கடலை சட்னி பொடி கூட சேர்த்து பரிமாற போறேன். இதுக்கு மற்ற தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னிலாம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.